கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள செங்கல் சூளைகளில் தண்ணீர் புகுந்ததில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான செங்கற்கள் வீணாகின. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். தாமிரபரணி, கோதையாறு போன்ற ஆற்றின் கரையோரமாக ஆற்றுப்படுகையில் மட்டுமே சுமார் 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த செங்கல் சூளைகள் மொத்தமாக நீரில் மூழ்கிய நிலையில் தற்போது தண்ணீர் வடிந்தோடிய பின்பும் அதன் சுவடுகள் இன்னும் இருந்த வண்ணமே காணப்படுகிறது. அதாவது இந்த செங்கல் சூளைகள் 20 நாட்களுக்கு மேலாக அறுத்து வைக்கப்பட்ட செங்கல்கள், உலர வைப்பதற்காக அங்காங்கே வைக்கப்பட்டிருந்த அனைத்து செங்கல்களும், சுமார் 1 கோடி செங்கல்கள் இந்த பாதிக்கப்பட்டிருப்பது இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அனைத்து செங்கல்களுமே, உலர வைக்கப்பட்ட செங்கல்கள் அனைத்துமே வெறும் மண்ணாக மாறியிருக்கக்கூடிய நிலைமையை இங்கே பார்க்க முடிகிறது. 1 கோடி செங்கல்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு இது சம்பந்தமாக 10 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சரவணன். கன்னியாகுமரியில் 3 நாட்களுக்கு பின் மழை குறைந்ததால் வெள்ளநீர் வடியத் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மிக கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டதால் தாமிரபரணி கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறியது. இந்நிலையில் தற்போது மழையின் அளவு குறைந்து வெள்ளநீர் மெல்ல வடிய தொடங்கியுள்ளது. மேலும் வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கியதால் சேரும் சகதியுமாக இருப்பதால் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். முஞ்சிறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே மங்காடு பார்வதிபுரம் செல்லும் சாலையில் 3 நாட்களுக்கும் மேலாக வெள்ளநீர் தேங்கியுள்ளது. அருகே தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தேங்கிய மழைநீர் வடியாமல் உள்ளது. இடுப்பளவிற்கு நீர் இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே இருதரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாபநாசத்தை அடுத்துள்ள திருவைக்காவூர் ஊராட்சியில்